ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபு பிளாக் 30 சேனல். நான் உங்கள் அபு. நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக்ஜாம் என்ற சைக்ளோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ தீவிரமாக இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ப்ளீஸ், சேஃப்டி மஸ்ட்டு. அதே மாதிரி மிக்ஜாம் இந்த புயலை வந்து ரொம்ப தீவிரமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு என்ற இடத்துல தான் வந்து மைய பகுதியாக கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கடக்கிறதுக்காக இன்றைக்கி நிறையா கவர்மெண்ட் லீவ் விட்டுருக்காங்க, அதாவது உயர்நீதிமன்ற லீவ் விட்டுருக்காங்க, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுருக்காங்க, தனியார் துறைகள் லீவ் விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு தீவிரமான புயலாக இன்றைக்கி கடக்கும்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி கடக்கலை. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு கடந்துருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அப்டேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் வெளியே வாங்க, வேறு எதுக்காகவும் வெளியே வராதிங்க ப்ளீஸ். அத்தியாவசிய தேவை மட்டும் இருந்தால் வெளிவாங்க. ஒரு பிரதராக ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ப்ளீஸ் கேளுங்கள். அதே மாதிரி வந்து மிக்ஜாம் புயல் வந்து ரொம்ப அதி வேகமான கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட கனமழை பெய்ந்து கொண்டு தான் இருக்குது, நானும் நனைஞ்சி தான் வந்திருக்கேன், கனமழை பெய்ஞ்சு தான் இருக்குது. ஒன்றும் கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் வந்து அப்படியே இருக்கான், மேகம் களையும் இல்லை நவரும், அதனால் மழையை பார்த்து சொல்லிடுவாங்க. மேகம் பார்த்தா அப்படியே தான் இருக்குது, களையும் செய்யலை நவரும் செய்யலை, அதனால் ஒன்றும் கனமழை அதிகமாக தான் பெய்யுமா, ஒன்றும் அதிகமாக தான் பெய்யுமா. அதாவது நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங் படிப்படியாக கனமழை குறையும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்கலாம். மிக்ஜாம் புயல் ஒன்றும் கடக்கலை. அது வரைக்கும் யாரும் அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே வராதிங்க. எந்த வந்து எலக்ட்ரிக் அதாவது வந்து கம்பம் கீழே போய் நிற்காதீங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஒரு பிரதராக சொல்கிறேன், அதுக்காக தான் இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இது பிளாக் பண்ணுற சேனலு, ஆனால் வந்து ரொம்ப மஸ்டான ஒரு வீடியோவாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை போட்டேன். ப்ளீஸ் யாரும் வந்து வெளியே வராதிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.